கரூர் மாவட்டத்தில் உள்ள பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டிற்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் ச கருப்பையா பேட்டியளித்தார் கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் அத்திப்பாளையம் ஊராட்சி வல்லாத்து வல்லாத்துக்குளத்துப்பாளையம் பகுதியில் வசிக்கும் அருந்ததியர் மக்களுக்கு சொந்தமான சுடுகாட்டில் அடிப்படை வசதிகள் ஊராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்காததால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இறந்தவரின் உடலை புதைக்கச் சென்றபோது தோண்டப்பட்ட குழியில் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் ச கருப்பையா தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாவி சசிகுமார் சமநீதி கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை ஆதித்தமிழர் கட்சி மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் துரை அமுதன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட வல்லாத்துக்குளத்துப்பாளையம் பாளையம் பொதுமக்கள் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் கருப்பையா சுதந்திரம் அடைந்து எழுபத்து ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றும் இன்னும் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் தங்கள் அடிப்படை வசதிகளை கோரி போராடி வரும் சூழல் உள்ளது அவர்கள் வாழ்வதற்கான அனைத்து வ அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டிய அரசு அவர்களின் மரணத்திலும் பாரபட்சம் காட்டி வருகிறது பட்டியலின மக்கள் சுடுகாடு நிலப்பிரச்சினை சுடுகாட்டில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமல் அரசு ஒதுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்பும் சூழல்கள் தொடர்ந்து வருகிறது எனவே தமிழகம் முழுவதும் உள்ள பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பயன்படுத்தும் சுடுகாட்டிற்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக் கோரி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தலித் விடுதலை இயக்கம் போராட்டம் நடத்தி வருகிறது கரூர் மாவட்டம் புகழூர் வட்டத்திற்குட்பட்ட அத்திப்பாளையம் ஊராட்சி வல்லாத்துக்குளத்துப்பாளையத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இறந்தவரின் உடலை புதைக்கச் சென்றபோது அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் புதைக்கும் குழியில் நீரோட்டம் இருந்ததால் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து பின்னர் மாற்று வழி மூலம் எரிபூட்டி பிணத்தை எரித்தனர் எனவே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுடுகாட்டிற்கு அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அரசு மெத்தனம் காட்டினால் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையின் போராட்டத்தை நடத்துவோம் என தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் ச கருப்பையா பேட்டியளித்தார் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து எங்கெல்லாம் மயான பிரச்சனை இல்லையோ அந்த மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து கரூரிலே ஒரு மாவட்டம் ஒரு மாபெரும் மாவட்ட ஆட்சியர் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதனை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் தலித் விடுதலை இயக்கம் சமநீதி கழகம் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதனை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர்